வெல்கம் டு ஜேஎஃப்ஜே கிச்சன். இன்னைக்கு வந்து நம்ம பன்னீர் கிரேவி செய்வது எப்படி என்று பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் பன்னீர் 400 கிராம், பச்சை மிளகாய் 2, கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, நெய் தேவையான அளவு, எண்ணெய் 2 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், பெப்பர் பவுட்ரு 1/2 ஸ்பூன், சில்லி பவுட்ரு 3 ஸ்பூன், தனியாத்தூள் 2 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இது நம்மளுக்கு பன்னீர் கிரேவிக்கு தேவையான பொருட்கள். ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதில் 2 பெரிய சைஸான வெங்காயம் போட்டுக்கலாம். பெருசு பெருசாகவே சாப் பண்ணிக்கலாம். பொடிசா சாப் பண்ணணும் இல்லை, அது எண்ணெயில் போட்டு வதக்கலாம். நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கட்டும்னா நம்மளுக்கு கோல்டன் கலர் வரணும்னு இல்லை, நார்மலாக பாதி பாயில் ஆனாலே போதும். எதுக்குன்னா நம்ம இதை வந்து மிக்சியில் போட்டு அரைக்கலாம். இது கூட வந்து நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்க போகிறோம். இது கொஞ்சம் இதானோடனே இது கூட தக்காளி போட்டுக்கலாம். நான் 2 பெரிய சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். ரெண்டையும் மிக்ஸ் பண்ணலாம். கொஞ்சம் வேக விடலாம். இப்போ பாருங்கள் கொஞ்சம் வெந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் வேக உள்ள நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு விடுங்க. இப்போ பாருங்கள் நல்லா வெந்து வந்துரு. ஆனால் ஃபுல்லாக வேகலை, ஒரு பாதி வெந்திருக்கு. இப்போ நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். ஏன்னா நம்ம பேஸ்ட்டாக தானே பண்ண போகிறோம். அதனால் இப்போ எடுத்து தட்டில் போட்டுக்கலாம். தட்டில் ஏன் போடுறோன்னா ஆற விட்டு மிக்சியில் அரைக்கிறதுக்கு. எல்லாத்தையும் எடுத்து தட்டில் போட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வந்திருக்கு. இப்போ ஒரு பாத்திரத்தில் 2 ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். நெய் எதுக்கு போட்டோன்னா அப்போயே எண்ணெய் போட்டு நம்ம வெங்காயம் தக்காளி வதங்கணும். இப்போ கிரேவிக்கு வந்து நெய் போட்டுக்கிறோம். அது நெய் நல்லா மெல்ட் ஆன பிறகு மெல்ட் ஆகட்டும். இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ ஸ்லைஸ் பண்ணி பொடிசா நறுக்கியிருந்தோம்ல அந்த பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். 2 பச்சை மிளகாய், 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 3 போட்டு நல்லா வதக்கலாம். நல்லா வதக்கி விடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு அந்த இஞ்சி பூண்டு பச்சை ஸ்மெல் போனால் போதும். நல்லா வதக்கி விடலாம். டீ பிடிக்காமல் நல்லா வதக்கி விடலாம். இப்போது நான் 400 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன். 400 கிராம் எதுக்குன்னா நாங்கள் வந்து 6 பேர் சாப்பிட்றதுக்காக 400 கிராம் பன்னீர் எடுத்துக்கிறேன். ஏன்னா இது வந்து பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பன்னீர். அதனால நான் அதிகமாகவே எடுத்துருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது அதுக்கு வந்து 3 ஸ்பூன் சில்லி பவுட்ரு போடுறேன். ஸ்பூன் தனியாக பவுட்ரு போடுறேன். இப்போ 3 சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். நான் 3 ஸ்பூன் ஏன் சில்லி பவுட்ரு எடுத்துக்கிறேன்னா எங்களுக்கு கொஞ்சம் காரமாக வேணும்னு சொல்லிட்டு நான் 3 ஸ்பூன் சில்லி பவுட்ரு 2 ஸ்பூன் தனியாக எடுத்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த பன்னீர் கிரேவி வந்து நல்லா காரமாக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதுக்கோசுக்கரம் இப்போ மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், அரை ஸ்பூன் பெப்பர், கொஞ்சம் கரம் மசாலா, இது 3 போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். இப்போ நம்மளுக்கு நம்ம போட்ட எல்லா ஸ்பைஸியான மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். கொஞ்சம் நம்ம அடி பிடிக்காமல் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான அளவு உப்பு, இப்போ எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. அப்புறம் கிரேவி எல்லாம் ஆன பிறகு நம்மளுக்கு தேவையான இன்னும் கொஞ்சம் உப்பு கூட நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளி வெங்காயம் வதக்கி அரைச்சி அந்த பேஸ்ட்டை மிக்ஸ் பண்ணிக்கிறோம்.
நல்லா நம்ம நைஸாக அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி வெங்காயத்தை இப்போ எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். பண்ணிட்டு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி போட்டுக்கலாம். பாருங்க தண்ணி போட்டு கொதி வந்த பிறகு நான் இந்த மாதிரி கொத்தமல்லி போட்டுக்கிறேன். கொத்தமல்லி எதுக்கு இப்போ நான் போட்டுக்கிறேன்னு சொன்னால் ரொம்ப நல்லா இருக்கும்னால நான் கொத்தமல்லி ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிட்டேன். நீங்கள் வேணாலும் லாஸ்ட்ல எல்லாம் ஃபினிஷ் ஆன பிறகு நீங்கள் இறக்கிட்டு கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க எவ்வளோ நல்லா வந்திருக்கு. எவ்வளோ அழகாக வந்துருக்கு. நம்மளுக்கு நல்லா அழகான பன்னீர் கிரேவி ரெடி. நான் பாருங்கள் பவுலில் போடுறேன். பன்னீர் ஒடிலான பன்னீர் உடைஞ்சிருக்கு. ஒரு ரெண்டு மூணு பன்னீர் உடைஞ்சிருக்கு. மீதி பன்னீரெல்லாம் அழகாக வந்திருக்கு. பாருங்கள் நம்மளுக்கு சுவையான பன்னீர் கிரேவி ரெடி. இதை நம்ம சப்பாத்தி தோசை பூரி எது கூட வேணும்னா சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நாங்கள் சாதத்து கூட சாப்பிட்டோம். ரொம்ப நல்லா இருந்தது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.